ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 சின்ன வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதனால் குழம்புக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்க போகிறோம் எண்ணெயில். இதில் நான் ஒரு 100 கிராம் போல் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மோர் குழம்புல வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ இதிலிருந்து தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெழுத உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி, நான் அந்த மிக்ஸி ஜாரியை கழுவி உள்ளே சேர்த்துருக்கேன். நம்ம இந்த குழம்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இதை நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் தயிரை சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா தயிர் தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிச்ச தயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை நம்ம இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காயையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.